சிவகாசியில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களினுடைய அருளுரை. வருகின்ற 28/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு பயனடையலாம். மனப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எவ்வாறு? கவலை, பயம், டென்ஷன், கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை அருளுரை மூலம் வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு பயனடை அழைக்கிறோம். இது உங்ககிட்ட நான் என்ன கன்வே பண்ண நினைக்கிறேன்னா, நம்ம ஐயாவுடைய இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு காலத்தில் வந்து ஞானம்னா புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்த ஒரு விஷயம். ஞானம் அடைதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா, அவங்க வந்து அமானுஷ்யத்தோடையும் சக்தி நிலையில் கூட இணைச்சி வச்சு தான் ஞானத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து முக்காலம் உணர்தல் அல்லது வந்து அடுத்தவங்க மைண்டில் இருக்கிற அளவு ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், அது ஒரு பேரறிவுங்கிற மாதிரி. அது ஞானம்னா பேரறிவு, முக்காலமும் தெரியணுங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இல்லாமல் ஐயா வந்து அது வந்து ஞானம் கிடையாது. ஞானங்கிறது வந்து முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு புரிதல் தான் ஞானம். நம்ம முக்திங்கிறது நம்முடைய இயற்கையான நிலை தான். நம்ம வளர்ச்சி ஏற்பட நம்முடைய அறிவு போய் நம்ம என்ன பண்ணுதுன்னா, தேவையில்லாமல் அகத்தில் டிஸ்டர்ப் பண்ணி நம்முடைய நிம்மதியை கெடுக்குது, நம்முடைய பிரச்சனைகளை வந்து அதிகமாக்குது. அப்படிங்கும்போது தான் அதுக்கான புரிதல் தான் நம்ம இந்த ஞானம்ங்கிறது வந்து, ஞானம்ங்கிற வார்த்தையும் அறிவுங்கிற வார்த்தையும் ஒன்று தான். எதை பற்றிய அறிவு இருக்குதோ அதை பற்றிய ஞானம் இருக்குதுன்னு வச்சுக்கான்னு வச்சுக்கிங்க. ஆக்சுவலாக மெய்ஞானம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இயற்கையை பற்றிய அறிவு. நம்முடைய மனம்ங்கிறது ஒரு இயற்கையான இயக்கம்தான். அந்த மனதை பற்றிய அறிவை தான் நம்ம வந்து ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு வெளி விளக்கமாக சொல்லணும்னா, அறிவின் எல்லையை புரிந்து கொள்வது தான் ஞானம். அறிவினுடைய எல்லைங்கிறது வெளியே தான், உள்ளே கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். பல காலம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப தியானம் பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி வர வேண்டியது வந்து ஐயா வந்து சிம்பிளாக வந்து இது ஒரு அகச்சரணாகதி தான், நீங்கள் மனசளவில் நமக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எப்போ நான் எந்த கணம் புரிஞ்சுக்கிறோமோ, எந்த கணம் அகத்தில் நம்ம தோல்வி அடைகிறோமோ அதுதான் ஞானம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. இது பழசில் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, தீவிரமாக பழசு இதுவரையிலும் அந்த ஞானிகள்லாம் எப்படி ஆயிருக்காங்கன்னா, பை ஆக்சிடெண்ட். யாருமே வந்து எதுக்கோன்னு முயற்சி பண்ணி ரொம்ப தீவிரமான முயற்சி எடுத்துகிட்டே போகிறாங்க. புத்தர்லேருந்து அவங்க வந்து மனசை வந்து அமைதிப்படுத்தணும், மனசில் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான முயற்சி பண்ணி என்னென்ன யோக சாதனைகள் இருக்கோ தியானம் எல்லாம் பண்ணி எதுவுமே உதவாதப்போ கடைசியாக ஒரு நிலையில் வந்து ஒரு கையேறு நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபெயிலியர் ஸ்டேட். அதாவது கையேறு நிலையில் வந்து எல்லா முயற்சிகளை போடும்போது அவங்களுக்கு இந்த நிலை வந்து சித்திக்குது. ஸோ அவங்க எல்லாருமே பை ஆக்சிடெண்ட்டாக தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. என்ன சொல்லணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு காரில் ட்ராவல் பண்ணுறோம், 50 கிலோமீட்டர் ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, 150, 200 போகுது பர் ஹவர், 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல வழியே இல்லை அப்படிங்கும்போது திருப்பூர் ரோட்டை நிறுத்த முடியாமல் சடன் பிரேக் அடித்த உடனே வண்டி என்ன ஆகிடும், காரு அப்படியே 180 டிகிரி திரும்பி நிற்குது. அவங்க எல்லாம் ஃபுல் ஸ்பீடில் போனவங்க வழி இல்லைன்னு பிரேக் அடித்த உடனே 150 டிகிரி திரும்பி நிற்குது. அவங்கக்கிட்ட போய் நாம் வந்து எங்கள் வண்டியை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 100, 150, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, போய் சடனாக பிரேக் அடிங்க, உங்களுக்கு 150 டிகிரி திரும்பும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே ஞானம் அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க வழியை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி தான் திரும்பினாங்க, எல்லோருமே அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு விஷயம், நம்ம பகவத்தையா கூட பை ஆக்சிடெண்ட்டாக தான் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஐயா ஒன்று தான், இதுக்கு இது அல்லவே வழி. இதை நான் வந்து இப்படி வந்து 40 ஆண்டு கஷ்டப்பட்டு கடைசியில் நம்ம அல்லால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடையக்கூடிய நிலையம் இல்லை. நம்ம இப்போவே வந்து மனசுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம், அறிவு எப்படி மனசுக்குள்ளே போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணி அறிவை வச்சு மனசை நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே தானே இது. இதுக்கே நம்ம அப்படி போய் பண்ணணும், ஒரு ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குப்பா, காரை திருப்பணும்னா நீங்கள் 150, 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பிரேக் அடிச்சிங்கன்னா 150 டிகிரி திரும்பணும்னு சொல்ல முடியாது, திடீர்னு ஸ்கிப்டாகி உருண்டு கூட ஓடும், ஆக்சிடெண்ட் ஆகும். பட் வந்து அதுக்கு ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு திருப்பலாங்கிற மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த புரிதல் மூலமாக கூட நம்ம வந்து இந்த ஞானம் அடையலாங்கிறத மிக அழகாக கொடுத்துருக்காங்க. நாம் இது ஊரில் வந்தவங்க எல்லோரும் அப்படி தான் சொல்லிட்டாங்க.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் வேகமாக ஓடிட்டுருக்கார், ஓடிக்கிட்டே இருக்கிறார் நிற்காமல், ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே ஓட முடியாமல் தறிக்குடி கீழே வந்துட்டார், விழுந்து படுத்துட்டார். இந்த படுத்திருக்கிற நிலை தான் முக்தின்னு வச்சுக்கிங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா ஓடு ஓடுங்கிறாங்க. ஓடுனா தான் நீ கீழே படுக்க முடியும், கீழே விழுந்து படுக்க முடியும் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட சொல்கிறாங்க. ஓடுங்க, நல்லா தீவிரமாக ஓடுங்க. நாம் என்ன ரெஸ்ட் எடுத்து ஓடுறதுனால நம்ம உழுவுறதுக்கு சான்ஸே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், எப்பயும் தீவிரமாக நம்ம முயற்சி பண்ணுறது இல்லையே. நாம் என்ன பண்ணுறோம், முடிஞ்சவரும் முயற்சி பண்ணுவோம், சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ரெஸ்ட் எடுத்து எப்போ கீழே விழுவுறது. ஐயா ஒன்று தான், விழுவணுமா, இங்கே வா, முதல்ல உட்கார், அப்படியே சாஞ்சிக்க, கால் நீட்டு, அவ்வளோதான் வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இந்த ஞானத்தை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்தை தான் நம்ம இந்த மூணு நாளாக பேசிகிட்ருக்கிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம உள்ளே தோற்று போகிறத எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூணு நாளாக நம்ம போராடிட்டுருக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து அவங்கவுங்க கருத்தில் சொல்லும்போது நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லோரும் உங்கவுங்க கருத்தை சொல்கிறாங்க, ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, மனசளவில் அது சைக்காலஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை. வெளி வேலை எல்லாமே செயல் சார்ந்த வெளி வேலை தான். இந்த வெளி வேலையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நமக்கு எந்த ஸ்டைல் ஓகேவோ பண்ணலாம். ஆனால் இந்த வெளி வேலை செய்கிறது மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்காக இல்லை, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெளியே வேலை செய்கிறேன் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. மனசை நம்ம கண்ட்ரோலே அது எப்படி வேணாலும் இருக்கலாம், முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம். மைண்டை பொறுத்தவரைக்கும் நம்மளே போராடினாலும் தப்பு இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற முடிவு எடுத்துக்கணும். மைண்டை பொறுத்தவரைக்கும் அது ஆல் பாஸ் தான். நீ மைண்டுக்குள்ளே எதாவது ஃபெயில் பண்ணிங்கன்னா, இது சரியில்லைன்னு எதோ ஃபெயில் பண்ணுறோ அது உங்கள் கூட நின்றுக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, 50 பேர் படிக்கிறாங்க, 50 பேர்த்தையும் அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிடுவாங்க. ஒரு 3 பையன் சரியில்லைன்னு ஃபெயில் பண்ணாருனா 3 பையன் அவங்க கூட தங்கிடுவாங்க. அதனால் நீ உங்கள் கேரக்டர், உங்கள் இயல்பு, உங்கள் மனசில் இதெல்லாம் எதுலாம் ஃபெயிலுங்கிறீங்களோ அது உங்ககிட்டே தங்கிடும். நீங்கள் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிடணும், எல்லாமே இங்கே ஓகே தான், பாஸ் பண்ணிட்டா போதும். வெளியிலங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கலாம், எப்படி வேணால் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணிக்கலாம். இந்த வகையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசளவில் வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் இங்கே மிக முக்கியமான புரிதலை தவிர, இதில் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வெரி சிம்பிள், எளிமையாக தான் இருக்குது. நம்ம எளிமையாக அணுகலைன்னா என்ன ஆகிடுன்னா, நம்ம கிரிட்டிசைஸ், அதாவது நம்மளும் அது போராட்டத்துக்குள்ளே மாட்டிக்குவோம். நம்ம சிம்பிளாக அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுட்டா போதும். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தை நடந்து போகுது, ஒரு வீடியோ கூட யூடியூப்பில் வந்துச்சு நான் பார்த்தேன், நான் சின்ன குழந்தை நடந்து போகுது, அந்த குழந்தையோட நிழல் வந்து கீழே விழுவுது. நாம் என்ன பண்ணுறோம், நாம் நடக்கும்போது நிழல் கீழே விழுவுது, நிழலை பார்த்துட்டு நடந்தோம்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும், நிழல் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நம்ம நடக்கக்கூடிய பாதையில் புல்லாந்தானே இருக்குது, சாக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, நம்ம நிழல் வந்து சாக்கடையில் விழுவக்கூடாது, புல்லாந்தரையில் தான் விழுணும் அப்படின்னு நினச்சி நிலையில் மீட்டம் பண்ணி நடந்தால் என்ன ஆகும், நம்ம சாகரையில் வந்துடுவோம். நிழல் வந்து எங்கே விழுந்தாலும் தப்பு இல்லை, நம்ம கால் வைக்கிற இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து நடந்தோம்னா என்ன ஆகும், நம்ம கரெக்டான பாதையை கடந்து போகலாம். நம்ம நிழல் தாங்க நம்ம மைண்டு. மைண்டை கரெக்டாக வச்சுக்கணும்னு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், பாதுகாக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம செயலில் கோட்டை விட்டுருவோம், நம்மளால் செயல்பட முடியாது, துன்பம் தான். நம்ம மனசு எப்படி வேணால் அது போட்டு நம்ம செயல் கரெக்டாக இருக்கிற மட்டும் பார்த்தா மட்டும் போதும், ஓகேங்களா. இதுதான் நம்ம அதை வச்சு புரிஞ்சிக்கலாம் நம்ம. அதனால் நீங்கள் வந்து இந்த எளிய புரிதலை நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே போதுமே தவிர, வெளியில் செயல்படுறதுங்கிறது நம்ம அவங்கவுங்க ஸ்டைல், எது பண்ணால் சக்ஸஸ் ஆகுதோ அதை சக்ஸஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். புறத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து தர்ம நியாயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள்
வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.